கைஸ் 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 நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பிசிஏக்கு நமக்கு வந்து மேக்ஸ் வேணுமா ப்ரோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். பிசிஏக்கு மேக்ஸ் வேணுமா? மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பிசிஏ எடுக்க முடியாதா? இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது. கண்டிப்பாக இருக்குன்னா மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பிசிஏ எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேக்ஸிமம் காலேஜஸ்லுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது கேட்டிருப்பாங்க. எப்படின்னா ஒன்லி மேக்ஸ் இருக்கணும், இல்லைனா வந்து பிசிஎம் அந்த மாதிரி குரூப் இருக்கணும், கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. பட் மேக்ஸ் இல்லாமலேயும் நிறைய காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க பிசிஏ கோர்ஸ். அது என்னென்ன காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மெயினாக வந்து சத்யபாமா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எப்படின்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா, இது தாண்டி வந்து எதுனா அதர் ஸ்டேட்ஸில் வந்து செயின்ட் ஜோசப் பெங்களூராக இருக்கட்டும், கிரைஸ்ட் பெங்களூராக இருக்கட்டும், அதே மாதிரி சிம்பியோசிஸ் பெங்களூர் புனியாக இருக்கட்டும், சப்ஜெக்ட்ஸ் கம்பல்ஷனும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போய் படிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எம்சிஏ வந்து 3 வருஷம் கோர்ஸ் அப்புறம் இல்லை 2 வருஷம் கோர்ஸா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதர் ஸ்டேட்ஸில் நிறைய ஸ்டேட்ஸில் எப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்சிஏ இனியும் வந்து 3 வருஷம் கோர்ஸாக இருக்குது, சில இடத்துல 2 வருஷமாக மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து 3 வருஷம் இருக்கிற எம்சிஏ இருக்குது, 2 வருஷம் இருக்கும் எம்சிஏ இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா 2 வருஷம் எம்சிஏக்கு தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் எப்படின்னா இப்போ ஏன்னா ஆன் கோயிங் பேட்ச் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே டக்குன்னு அப்படியே வந்து 2 வருஷமாக மாற்ற முடியாது. அவங்களுக்காக தான் எப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு 3 வருஷம் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும் ப்ரோ, இந்த மாதிரி எப்படின்னா மேக்ஸ் இல்லாமல் எனக்கு நிறைய காலேஜ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக தெர் வில் பி சம் சார்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது தேவைப்படும், ஒரு புஷ் தேவைப்படும். என்ன மாதிரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சில இடத்துல எப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் இந்த மாதிரி வந்து போடுவாங்க மேக்ஸ் இல்லாமல். சில யூனிவர்சிட்டிஸை மட்டும் சொல்கிறேன், மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டியில் நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி சில இடத்துல நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் கூட சொல்லலாம். அண்ட் ஓவராலாக சொல்லணும்னா கண்டிப்பாக நிறைய காலேஜஸ் இருக்குது கைஸ், மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பிசிஏ படிக்க முடியும். அண்ட் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, நான் இப்போவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து படிக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே நான் நிறைய யூனிவர்சிட்டி நான் கால் பண்ணியே பேசினேன், டெஃபினட்டாக இட் இஸ் பாசிபிள் தான். ஸோ ஓவரால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க, எனக்கு வந்து மேக்ஸ் இல்லை அதனால் என்னால் பிசிஏ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்லாம் ஒரி பண்ணாதீங்க. நிறைய ஃபஸ்ட்டு நிறைய யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி பேசுங்க, எல்லாமே அவங்க ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானே சும்மா ஜஸ்ட் எனக்கு என்னென்னா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய யூனிவர்சிட்டி பேசினேன். ஸோ பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இந்த மாதிரியெல்லாம் ரூட்ஸ் இருக்குது. அதுக்குன்னு எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியை கால் பண்ணி பேசுங்க, இந்த மாதிரி எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு அக்செப்ட் பண்ண முடியுமா, என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்படி நான் வந்து உள்ளே வருது, இந்த மாதிரி அத்தனை விஷயமும் கேதர் பண்ணிக்குவாங்க. ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 4-5 யூனிவர்சிட்டியில் நீங்கள் பேசும்போது டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.